இன்றைக்கு எங்களுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற வகையிலே ஒரு ஆண்டுக்குள்ளாக இதை நடைபெற வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தியிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் தீர்மானங்களாக உங்கள் முன்னாலே பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு அந்த தீர்மானங்களெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த தீர்மானங்களை குறித்து பேசினோம். அந்த அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் இந்த குழுவுக்கு கிடையாது, அது பொதுக்குழுவுக்கு தான். பொதுக்குழு நடைபெற வேண்டும், செயற்குழு நடைபெற வேண்டும், எல்லாமே நடைபெறும். மக்களை சந்திப்பது, ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்வது, சொல்ல வேண்டும், அதை எல்லோரும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி டிசம்பரில் அந்த பொதுக்குழு செயல் நடத்தணும். இப்போ நம்ம தள்ளி போதா சார் இந்த மழையினாலே, இல்லை அதை தலைவர் முடிவு செய்வார். நடத்தணும், நடக்கும். ஆனால் எப்போங்கிற தேதி, கால சூழ்நிலைகளிலிருந்து இந்த மழை போன்ற காலங்களிலே நடத்த முடியாது என்பதால் அது குறித்து தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார். கள்ளக்குறிச்சி விசாரணை மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. திமுக அரசு இது மாநில அரசை விசாரிக்கிற நிலைப்பாட்டில் இருந்தது, இப்போ அதுக்கு மாற்றான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அது குறித்து சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா அதுக்கு நீதிமன்ற உத்தரவு என்ற காரணத்தினால் சட்டப்படியான எப்படி என்ன நடைமுறை மேற்கொள்ளலாம் என்பதை அதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து நடைபெறும். திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிடுச்சு. இப்போலேருந்து பரப்புரைகள் தொடங்கியாச்சு. தொண்டர்களும் அந்த பரப்புரையில் ஈடுபடணும்னு முதலமைச்சர் வேண்டுகோள் கொடுத்துருக்காரு. இந்த குழுவும் வேண்டுகோள் கொடுத்துருக்கு. இந்த சூழலில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது அமைச்சர்களிடம் தான் கேட்கணும். நீங்கள் கட்சி சார்பில் தான் நான் சொல்ல முடியும். தயாராக இருக்கா? கட்சி எப்பொழுதும் தயாராக இருக்குது. எந்த தேர்தலையும் சந்திக்க கட்சி தயாராக இருக்கிறது. காரணம், சந்தித்த தேர்தல்களெல்லாம் நாம் தொடர்ந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ.